குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடிசை மாற்று வாரிய பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும், கிரயம் செய்யப்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும், குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் திங்களன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக குடிசை மாற்று வாரியம் கட்டிக் கொடுத்த வீடுகள் என்பது, அடுக்குமாடி வீடுகள் என்பது இடிந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதை தகர்த்து புதிய அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டித்தர வேண்டும் என்றும், குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வீடுகளை அது வேறு ஒருவருக்கு விற்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு கிரயப்பத்திரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டா மற்றும் கிரயம் செய்து தர வேண்டும் வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பட்டா மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு உடனடியாக செய்து தரக்கோரி போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினர். இதில் 1000+ குடிசை மாற்று வாரிய பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்.